திரியலாரி கிருஷ்ணாய நம்ஹ, செம்மறி ஆற்றிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருநாள் நான் ஜீப்பில் சென்று கொண்டிருந்த போது பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. அங்கே ஆட்டு மந்தையின் கூட்டம் இறைச்சி கூடத்திற்கு சென்று கொண்டிருந்தது. அதில் ஒரு ஆடு வழுதவரை சென்றது. அந்த மேய்ப்பவனால் அந்த ஆட்டைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது கத்திக்கொண்டிருந்தது. நான் ஜீப்பை நிறுத்தி அதை எடுத்து ஜீப்பில் ஏற்றினேன். நான் அந்த மேய்ப்பவனிடம் வந்தபோது, "நீங்கள் எதைத் தேடுகிறீர்கள்?" என்று கேட்டேன். அவர், "நான் வழுதவரிச் சென்ற ஆடு ஒன்றைத் தேடி வருகிறேன்" என்றார். "ஆனால் இவை அனைத்தும் கசாப்புக் கூடத்திற்குச் செல்கின்றன. அப்போது நான் இதை உனக்கு கொடுக்க மாட்டேன். இதற்கான பணத்தை நான் செலுத்தி இதனை வாங்கிக் கொள்ளலாமா?" என்று கேட்டேன். "ஆம், நீங்கள் பணத்தை செலுத்தி அதை எடுத்துக் கொள்ளலாம்" என்று அந்த மேய்ப்பன் சொன்னார். நான் அந்த ஆட்டை என் வீட்டிற்கு எடுத்துச் சென்றபோது அது இரண்டு கண்களிலும் குருடாக இருந்தது. என் மனைவி வந்து சிரித்துக்கொண்டே, "இரண்டு கண்களும் குருடாகியதை வாங்கினீர்கள் போலிருக்கிறது" என்று சொன்னாள். என் வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர். "என் மனைவி உங்கள் அப்பா கண்கள் இல்லாமல் எதையோ வாங்கியிருக்கிறார்" என்று சொன்னாள். அதனால் நான் இறைவனிடம், "இறைவா, ஆடுகள் என் வழுதவரை போனது. நான் ஏன் இதை வாங்கினேன்? இரண்டு கண்களும் குருடாக உள்ளன" என்றேன். "காலையில் அது ஒரு ஆட்டுக்குட்டியை ஈன்றது. இறைவன் அந்த குருட்டு ஆட்டின் வயிற்றில் இருந்த அந்த குட்டியின் மீது தனது அன்பு கரத்தை வைத்துள்ளார். பாருங்கள், அதை செல்லமாக வளர்க்க ஆரம்பித்தேன். ஆடுகளிடமிருந்து நான் கற்க ஆரம்பித்தேன்." எனதருமை நண்பர்களே, பைபிள் காலேஜை விட ஆடுகளிடமிருந்து நீங்கள் அதிகம் கற்றுக்கொள்ளலாம். அதனால்தான் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று டேவிட் கூறினார். ஏனென்றால் செம்மறி ஆடுகளைப் போல இருக்கத் தெரிந்தால் அது கடவுளின் குரலை கேட்பது போன்ற ஒன்று. இந்த உலகில் எத்தனையோ வகையான குரல் உள்ளன, ஆனால் ஆடுகளுக்கு ஒரே ஒரு குரல் மட்டுமே கேட்கும். அது அவைகளின் மேய்ப்பனின் குரல். "இந்த ஆடு என் வீட்டில் வளர்ந்து வந்தது. எல்லாரும் வந்து இதைத் தட்டுவார்கள், ஆனால் அது அவர்களிடம் வரவே வராது, தெரியுமா? ஆனால் நான் ஒரு குரல் கொடுத்தால் அது உடனே வரும். அது வேறு எந்த குரலையும் கேட்காது. அதுதான் விஷயம். அது கடவுளின் சத்தம். இந்த நாட்களில் கடவுள் மனிதனிடம் பேசப் போகிறார். பகவான் ஸ்ரீலஹரி கிருஷ்ணர் ஆங்கிலத்தில் பேசியதன் தமிழாக்கம்.